Hello friends, vanakkam. Welcome back to my channel Voice of Vinothini. Tears in Heaven அப்படிங்கற சைனீஸ் romantic drama வாத பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எபிசோட் 16 and 17 பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 60% of the நம்ம viewers subscribe பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை வீடியோஸ் எல்லாம் குறை இருந்ததுனா அது என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அத நான் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து திருத்திக்க முயற்சி பண்றேன். Instagram ID, Facebook ID டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கடைசி இது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா டூ ஒர்க்கையே ரிசைன் பண்ணிட்டு நேராக அந்த ஐலாண்டுக்கே போயிட்டாங்க. பட் இது வந்து லீக் தெரியாது, அப்புறமாக தான் லீக் தெரிய வரும். ஸோ அவரு இப்போ அந்த ஐலாண்டுக்கு போயிருக்காரு. மெர்சிக்கும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கும் பணம் விஷயத்துலையும் வீடு வாங்குற விஷயத்துலையும் முட்டிக்குது. ஐலாண்டில் லீ கூட ஷாப்பிங் போகிறப்போ முத்து வச்ச பென்டன்ட் ஒன்று பார்க்குறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கானு காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வேண்டாம் நினைக்கிறாங்க. பட் அப்போ லீ ஒரு மாதிரி டூவை பார்க்குறதோட எபிசோட் என் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் எபிசோட் 16 ஃபர்ஸ்ட் சீனில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்கிறப்ப கடைக்காரங்க ஏமா இதே காஸ்ட்லின்னு சொன்னால் ஷங்காயில் இதை கிட்டத்தட்ட $20,000 விற்பாங்கன்னு கேட்குறாங்க. சரி பரவாயில்லன்னு வேண்டான்னு வச்சிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை லீ வாங்கிக்கிறாரு. எப்படியாவது மெர்சியை பேசியே கரெக்ட் பண்ணணும், நம்மளுக்கு அவளுக்கு இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் வந்து நிற்கிறாங்க. ஆனால் அங்கே தான் அவருக்கு மிகப்பெரிய ஷாக்கு. மெர்சியை பிக்கப் பண்ணுறதுக்காக அங்கே ஷாங்கும் இருக்காங்க. ஷாங்கும் மெர்சியும் ஒன்றா காலேறி போகிறத பார்த்ததும் இவர் திரும்பி நின்றுக்கிறார் பாய் ஃப்ரெண்ட். இவன் கூட எதுக்கு இவ போகிறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ வெக்ஸானவர் லின்னை கூப்பிட்டு போய் செமையாக தனி அடிக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு வைக்கலன்னு சொல்லிட்டு அவனை பிரேக்கப் பண்ணுற அளவுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரே கொஞ்சம் ஓவர் இமேஜினேஷன் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக மெர்சிக்கு வந்து பிரேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் எல்லாம் கிடையாது. ஷாங்குக்கும் மெர்சிக்கும் அஃபேரும் கிடையாது. மெர்சிக்கு என்னன்னா கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும், நம்ம செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மைண்டு தான். ஸோ லின்னு வழக்கம் போல் இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பாட்டில் பாட்டிலாக வாங்கி கொடுக்குறாங்க. உன்னோட பாஸ் ரொம்ப மோசம், உன்னை வந்து நல்லா நடத்தணும், நீ அந்த அளவுக்கு லாயலாக இருக்க, உன்ன மாதிரி அசிஸ்டன்ட் எனக்கு கிடைச்சிருந்தான்னு வெயி, நான் அவனை நல்லா ட்ரீட் பண்ணியிருந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஸோ மறைமுகமாக உன் பாஸ் சரியில்லை, லீ சரியில்லை அப்படிங்கிறாரு. அடுத்தது ஐலாண்டை தான் காட்டுறாங்க. குழந்தைகிட்டையும் டீச்சர்கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து லீ கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்போ ஓடி வந்த டூ கிட்ட நீ எப்போ வர அப்படின்னு கேட்குறப்போ இல்லை எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் இங்கே இருந்தாலும் நினைக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு பெரிய ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு கை கொடுக்குறாங்க. ஆனால் லீ இழுத்து ஹக் பண்ணிட்டு இது வந்து நம்மளோட ஃபேர்வெல் ஹக் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக பாக்கெட்ல இருந்து அந்த முத்து வச்ச பென்டன்ட் எடுத்து தெரியாம டூ கிட்ட கொடுக்குறாங்க. டூவுக்கு இது ஷாக் ஆயிடுது. நாம இதை வாங்கணும்னு நினைச்சோம் ஆனா வாங்கல. பட் எப்படி இவர் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா லீக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பா நம்ம கிட்ட திருப்பி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்டன்ட் கொடுத்தவொடனே கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் போயிட்டு டாக்டர் கிட்ட உட்காந்துட்டு நைட் ஆனா சீலிங்ல யாரோ ஓடுற மாதிரியே இருக்கு டாக்டர், என்னை சுத்தி யாரோ பாடுற மாதிரியே இருக்கு அப்படின்னு அவர் மேலையும் கிளி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்த இடம் தப்பு, நீங்க ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட தான் போகணும் அப்படின்னு ஐயோ நல்லா தான் இருக்கேன், தயவு செஞ்சு ஏதாவது என்ன இழுத்து விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு தெரிச்சு ஓடி வந்துடுறாங்க. அடுத்து தன் கேர்ள் ஃப்ரெண்டான மெர்சி கூப்பிட்டு போய் 5-star ஹோட்டலில் ஒரு சூட் புக் பண்ணியிருக்காரு. அங்கே கொண்டு போயிட்டு உங்க ட்ரீம் ஆச்சே இந்த சூட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக ரெட் பைன் அதுவும் காஸ்ட்லி ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. மெர்சி கொண்டும் புரியல, இப்போ நீ என்ன தான் ட்ரை பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லை நீ இதை லக்ஸூரியஸான லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டி அப்படிங்கிறப்போ நீ லூஸா இல்லை என்ன லூஸா நினைக்கிறியான்னு தெரியல, நான் நினச்சது ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டில் ஷங்காயில் செட்டில் ஆகணும், ஒரு சின்ன ரெண்ட் அப்படின்னு யோசிக்க வந்தாலே நம்மளை வீட்டு விட்டு துரத்திடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டே நாள் வாழ முடியாது, அதனால தான் ஒரு வீடு நமக்குன்னு இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு என்னமோ எனக்கு வீடு இருந்தால் தான் நான் கூட வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி அதை பணத்தாசை பிடிச்ச பொண்ணு மாதிரி நீ ட்ரீட் பண்ணுற. ஸோ இப்போ பாய் ஃப்ரெண்டுக்கு சமக்கம் வந்துடுது, அப்போ உனக்கு வீடு அப்பார்ட்மெண்ட்டு காசு இதுதான் முக்கியம் அப்படின்னு இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கல, நான் சொல்ல வர விஷயம் நமக்கானது, உன் கூட வாழ்றதுக்கு ஒரு வீடு இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ஓனா வாங்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கவே அப்படின்னு கேட்டோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி சுருன்னு கோவம் வந்துடுது. ஃபர்ஸ்ட் நீ வாங்கு, அப்படியே நீ வாங்கினாலும் நான் கல்யாணம் பண்ணிக்குவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதை அப்போ பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கிருந்ததோ மெர்சி அங்கிருந்து கோமா போயிடுறாங்க. இவர் அந்த சூட்லேயே நைட் ஃபுல்லாக தூங்கிட்டு காலையில் ஃபோன் வந்தோடனதோ ஐயோ வேலைக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வர்றாங்க. 5-star ஹோட்டலில் ஒரு நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுற ஒரு சூட் என்ன விலை கம்மியாக இருக்கும், பே பண்ணுறப்ப அப்படியே நெஞ்சு வழியே வந்துடுது. கடன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவர் எப்படி பே பண்ணாருன்னு தெரியல, ஆனால் எப்படியும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. லீயை பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கு தான் வருவீங்கன்னு நினச்சேன் பாஸ் அப்படிங்கிறாங்க. ஏன் இன்னைக்கு வந்தாலும் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறப்போ சச்சா ஒன்றும் சும்மா தான் கேட்டேன் அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபைலை செக் பண்ண லீக் ஒரு மாதிரி ஆகிடுது, ஏன்னா அதில் 2-3 பேப்பர்ஸ் மிஸ் ஆகுது. இந்த மாதிரியே ஒர்க் பண்ணக்கூடாதுப்பா, இதில் ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸு, ஏன் இப்படி இருக்க ரொம்ப குடிச்ச மாதிரி தெரியல, சரியா தூங்கலையே அப்படின்னு கேட்குறப்போ அவரும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. அதுக்கு காரணம் கேர்ள் ஃப்ரெண்டா, இது பாரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனைங்கிறது பர்சனலாக வச்சுக்கோ, ஒர்க் அப்படிங்கிறது அஃபிஷியல், அதை கொஞ்சம் அஃபிஷியலாக வச்சுக்கோ, இப்படியெல்லாம் ஒர்க் பண்ண அப்படின்னா ஒன்று வேலை விட்டு தூக்குறதை பற்றி நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லீ ஹார்ஷாக சொல்லிடுறாங்க. அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் தனியாக போயிருந்து காஃபி போட்டு குடிக்கிறப்போ என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்போ லீனு கேட்குறாரு. ஸோ அப்போ அசிஸ்டன்ட் இதெல்லாத்தையும் சொல்லிடுறாங்க.
சே, நீ இவ்வளோ ஃபீலிங்கில் இருக்க, நீ இதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அவன்லாம் என்ன பாஸ், உன் சின்சியாரிட்டி என்ன, லாயல்ட்டி என்னன்னு சொல்லிட்டு இவர் எரியற நெருப்பில் என்ன ஊற்றுறாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்குறதுக்கு அசிஸ்டன்ட் சகலத்தையும் சொல்கிறாங்க. வழக்கம் போல் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், அவ்வளோ நான் ஃபைவ் ஸ்டார் சூட்டு கொண்டு கூட்டிகிட்டு போனேன், நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை, வீடு இருக்கணும் அப்படி இப்படிங்கிறா, வெரில் செட்டில்டு ஆகணும்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நியாயம் தானே, இதெல்லாம் நார்மலான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து வைக்கிறாங்க. இதில் வந்து மில்லியனுக்கும் மேலே அமௌண்ட்டை வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா யூஸ் பண்ணிட்டு மெதுவாக எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அசிஸ்டண்ட்டுக்கு, எனக்கு வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தாங்க நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது. ஏன்னா இன்றைக்கி காலையில் இவர் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருந்துட்டு செக் அவுட் பண்ணி வர பணம் இருந்திருக்காது இல்லையா, அப்போ கூட லின்னுக்கு தான் ஃபோன் பண்ணி வாங்கி கொடுத்துருப்பாங்க. அசிஸ்டன்ட் அதையும் சொல்லி அந்த பணத்தை நான் சீக்கிரமாக திருப்பி கொடுத்துட்டு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுக்க முடியும், எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே வேற ஒரு ஸ்டாஃப் வர்றதுனால அந்த கார்டு எடுத்து அவங்க கை லின் கையிலேயே கொடுத்துட்றாங்க. அடுத்து ஐலேண்டை காட்டுறாங்க. ஸோ அந்த முத்து வச்ச பெண்டண்ட்டை பார்த்துட்டு டூ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நாம் வாங்கணும்னு நினச்சோம், விலை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம், பட் அவர் நம்மளுக்காக வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு தன்னோட பர்த்டே அப்போ தன்னை எப்படி லீ நடத்தினாரு, விஷ் பண்ணார், நான் எப்படி ஹாப்பியாக இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டூ யோசிக்கிறாங்க. டூவுக்கு லீயை லவ் பண்ணுற அளவுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கா, இல்லை ஜஸ்ட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும் உண்மை. அடுத்தது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மெர்சியும் ஷாங்கும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. பாதி அளவுக்கு மெனு கார்டை வச்சு மறைச்சிக்கிட்டு உழவு பார்த்துட்டு இருக்கிறாரு லவர், மெர்சியோட பாய் ஃப்ரெண்டு. ஸோ ஷாங்கோ மெர்சி என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்போ மெர்சி இன்வெஸ்ட் பண்ண 50,000 ஜஸ்ட் 15,000 தான் என்ன அவங்களுக்கு கிடச்சிருக்கும், அது ப்ராஃபிட் மாதிரி, என்னது ஷேர் மார்க்கெட் தான் இல்லைங்களா. ஸோ என்னது 50,000 இன்வெஸ்ட் பண்ண 15,000 தான் கிடச்சிருக்கா அப்படிங்கிறப்போ ஷாங் சொல்கிறாங்க, இது கம்மியாக தான் தெரியும், எடுத்த உடனே ராக்கெட் வேகத்தில் போக முடியாதுங்கிறாங்க. இல்லை இல்லை 15,000 ஐம் ஹாப்பி, இந்த ட்ரீட்டை நானே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. சச்சா நான் சும்மா கேட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஆர்டர் எடுக்கிறதுக்காக பாய் ஃப்ரெண்ட் டேபிளுக்கு வெயிட்டர் வர்ற சமயத்தில் தெரியாமல் தண்ணி டம்ளர் கொட்டி விட்டு அங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாமலே பாய் ஃப்ரெண்ட் சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்து மெர்சிக்கு புரிஞ்சிருது நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாங் வந்துட்டு பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, இவங்க யார் தெரியுமா, லீயோட அசிஸ்டண்ட்டு, லீ என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப பெரிய ஆளை தான் நம்ம பார்த்துருக்கோம், வாங்க எங்க கூட உட்காந்து ட்ரிங்க் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப பாய் ஃப்ரெண்ட் வந்து எந்த அளவுக்கு முடியவே முடியாதுன்னு மறுக்கிறாங்க. ஆனால் ஷாங்குக்கு புரிஞ்சிருது என்ன மெர்சி உனக்கு இவனை தெரியுமா அப்படின்னு கேட்குறப்போ ரெண்டு பேருமே இல்லை இல்லை தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமாக இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் பீப்புள்ஸ் நிறைய பேர் தெரியும், நான் யாராக இருந்தாலும் டக்குன்னு பேசுவேன், அப்படி நான் பேசுனதில் ஒருத்தங்க அப்படின்னு மெர்சி சொன்னது பாய் ஃப்ரெண்டுக்கு முகமே இல்லை. ஒயின் குடிக்கிறதுக்கு மறுத்துடுறாரு. ஸோ ஷாங் இருந்துட்டு இப்போ நீ குடிக்கல அப்படின்னா என்ன இன்சல்ட் பண்ண மாதிரி நான் கண்டிப்பாக லீ கிட்ட சொல்வேன்னு சொல்லி வற்புறுத்தி ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் மட்டும் குடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமாக அங்கேருந்து எந்திரிச்சு பாய் ஃப்ரெண்ட் போயிடுறாங்க. மெர்சி நான் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்துட்டு கண்ணா பின்னான் கத்துறாங்க, என்னடா ஃபாலோ அப் பண்ணுற, சீப்பாக பிஹேவ் பண்ணுற அப்படி இப்படிங்கிறப்போ, இதை பாரு நீ பழகிறவன் நல்லவன் கிடையாது, அவன் ஒரு பிளே பாய் மாதிரி ரொம்ப மோசமானவன், பணம் பொண்ணு அப்படிங்கிறது அவனுக்கு தண்ணிப்பட்ட பாடு, அவன் உன்னை பேசுகிறான், அவன் கூட வச்சிருக்கான் அப்படின்னா நீ எங்கே இருக்கே அழகாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக தான், கேர்ள் ஃப்ரெண்ட் நீ அப்படின்னு தெரிஞ்சு கூட அவன் என்ன வேணால் வேலை பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப மெர்சி சொல்கிறாங்க, இதை பாரு நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுனு அவனுக்கு ஷாங்குக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் நீ சொல்லலை அதை, எதிர்த்தியா மீட் பண்ணாமோ எப்படியோ, ஷாங் முன்னாடி இவனோட பாய் ஃப்ரெண்டு நீ ஏன் என்ன இன்ட்ரோ கொடுக்கல அப்படின்னு கேட்குறப்போ மெர்சிக்கு தன்னோட தவறு புரிஞ்சிருது, சொல்லியிருக்கணும் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கப்புறம் அமைதியாயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக பாய் ஃப்ரெண்ட் தான் பேசுறாரு, இதை பாரு மெர்சி நீ நல்ல பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும், நீ நம்மளுக்காக தான் எல்லாம் பண்ணுறேங்கிறது தெரியும், ஆனால் கண்டிப்பாக நல்லவன் கிடையாது, இப்படியே பண்ணிட்டு இருக்காத, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா இதை நம்ம ரிலேஷன்ஷிப்போட எண்டுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப மெர்சி அழட்டிக்காம அப்படின்னு நான் சொல்லலை, நீ தான் சொல்கிற, நீ இப்படி சொன்னதுக்கப்புறமாக உங்ககிட்ட இதுக்கு மேலே பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ பாய் ஃப்ரெண்டுக்கு செம கோவம் வருது. அடுத்தது ஜியாங்கோட வீட்டுக்கு வந்து ஜியாங்கோட அப்பாவை லீவ் பார்க்குறாரு, நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்பா வந்து பார்க்க சொன்னாரு, உங்களை டின்னருக்கு இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஜியாங்கோட அப்பாவும் அப்பா எப்படிப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பரஸ்பரம் பேசிட்டு இருக்கிற சமயத்தில் அங்கே ஜியாங் வராங்க. பட் பெருசாக லீயை கண்டுக்கவே இல்லை. பட் ஜியாங்கோட அப்பா தான் ஏமா அப்படி போகிற, வா லீ வந்திருக்கான் உட்காந்து பேசு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் பேசக்கூடாது, எதுவும் அன்னைக்கு எதுவும் டின்னரில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கலாம், இன்னொரு வாட்டி லீ கூட டின்னருக்கு போ அப்படிங்கிறப்போ ஜியாங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதை பாருங்கப்பா, உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் கியூவில் நிற்பாங்க, ஸோ நான் யாரையும் தாச்சா பிடிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறப்போ ஜியாங்கோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதை சொல்லிட்டு ஜியாங்கும் அங்கேருந்து போயிடுறாங்க. மன்னிச்சுக்கோப்பா ஒரு மாதிரி பேசிட்டு முன்னாடி பேசியிருக்க கூடாதுங்கிறப்போ, இதை பாருங்க அங்கிள் அவள் இஷ்டப்படி அவள் இருக்கலாம், அதுக்கு அவளுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறப்போ சுதந்திரம் இருக்குது, ஆனால் இப்போல்லாம் ரொம்ப லேட் நைட் வர்றா, நிறைய குடிக்கிறா, அவள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு டைம் கிடச்சா அவள் கூட கொஞ்சம் பேச அப்படிங்கிறாங்க. ஓகே நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறத எங்கள் கான்வர்சேஷன் முடியுதுங்க. அடுத்தது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம், ஐலாண்டில் இருந்த டூ லீயோட கம்பெனிக்கு வர்றாங்க. எதிர்த்தே லீவும் பார்த்துடுறாங்க, என்னம்மா நீ வரவே மாட்டேன்னு சொன்னால் ஐலாண்ட்லேயே தான் சாகர் வரைக்கும் இருப்பேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நான் வந்ததே என்னோட ரெசிக்னேஷன் ப்ராசஸை பார்க்கறதுக்காக தான், என் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருந்தேன் பட் அதை என்னோட சீஃப் ஏற்றுக்கல, ஜஸ்ட் ஒரு வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி பேசிதான் வந்தேன்னு சொல்கிறாங்க. இது லீக் ஒரு மாதிரி ஆகிடுது. அடுத்து ரெசிக்னேஷன் தான் கன்ஃபார்ம், நான் வந்து ரிசைன் பண்ணுறது தான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் தன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறப்ப அங்கேயும் சீஃப் வர்றாங்க,
உன் முடிவு நீ கடைசி வரைக்கும் மாற்றிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை நீங்கள் ரொம்ப நல்லவர், என் மேலே அக்கறை இருக்குது, பட் நான் மாற்றிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. சரி வேறு வேலை கிடச்சிருச்சாமா அப்படின்னு சீஃப் கேட்குறதுக்கு, வேறு வேலை கிடைக்கல அப்படிங்கிறப்போ அவர் ஷாக் ஆகிடுறாரு. இன்னமும் வேறு வேலை கிடைக்காம இந்த வேலையை விடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், எனக்கு நிறையா ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, லிஃப்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக தான் போன முறை ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு ஐலாண்டுக்கு போனப்போ நீ என்கிட்ட ஒரு குட் பை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லியிருப்பாங்க இல்லையா. அது டூக்கு ஞாபகம் வருது. லீக்கும் நம்மளுக்கிட்ட ஒரு பை சொல்றதுக்காகவாது அவள் வருவா, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் கிட்டே எல்லாம் என்ன பார்க்கறதுக்காக யாராவது வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. லீயை போய் பார்த்து குட் பை சொல்லாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு டாஸ் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க டூ. கடைசியில் போய் பார்த்து குட் பை சொல்லிடலாம் அப்படின்னு இவங்க லிஃப்ட்ல மேலே லீயோட ரூமுக்கு போறப்போ பொறுமை எழுந்து நேராக டூவை பார்க்கறதுக்கு டூவோட சீட்டுக்கே வந்துடுறாரு லீ. ஆஃபீஸ் ரூம்ல லீ இல்லை, டூவோட சீட்ல டூ இல்லை. அடுத்தது ஜியாங் ஒரு பார்ல இருந்து தன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வர்றப்போ அவ்வளோ மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. லின் பொறுமையா வெயிட் பண்ணி கொடை பிடிச்சி பத்திரமா காருக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. வாமிட் வர்ற மாதிரி இருக்கு, குடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்து லின் ரொம்ப பேம்பர் பண்றாரு. அப்பதான் ஜியாங் ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா ஒரு டைம் ரெண்டு பேரும் பார்ல ஒன்னா குடிச்சிட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கான்னு ஜியாங் கேட்பாங்க. அப்போ லின் கூட ஆமாம் பிடிச்சிருக்குன்னு சொல்வாரு, எனக்கு ஒரு சான்ஸ் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த சம்பவமெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமாக ஜியாங்க நிறையா முறை லின் பார்க்க முயற்சி பண்ணியிருப்பாங்க, பட் ஜியாங் தான் அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஈவன் ஆஃபீஸில் கூட. அதனால் ஒரு டைம் பார்ல பார்க்க வந்து ஓவரால் குடிச்சு ஒரு வாந்தி எடுத்துட்டு இருக்கிறப்போ வெளியே வந்து லின்கிட்ட ஜியாங் சொல்வாங்க, இதை பாரு தயவு செஞ்சு அன்னைக்கு நடந்ததை விட்டுரு, அதை என்கிட்ட மென்ஷனே பண்ணாத, நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு லின் என்ன சொல்கிறாருன்னா, நமக்குள்ள அன்னைக்கு நடந்தது ஒரு காடோட கிஃப்ட் மாதிரி, அது உண்மையான காதலோட வெளிப்பாடு, உன்னை ரொம்ப லவ் பண்ணுற அப்படிங்கிறதோட. ஜியாங் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்காக நினச்சி பார்த்து முடிக்கிறாங்க. சாப்பாடுலாம் வாங்கி கொண்டு லின் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாரு. பட் எதையும் வாங்கிக்கிறதுக்கு ஜியாங்குக்கு பிடிக்கல. நீ இதெல்லாம் எனக்கு பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. இல்லை இதெல்லாம் பண்ணுறதில்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற, உன்னை பார்க்குறதும் பார்த்துக்கிறதும் தான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாட்டிக்காக பேசுகிறாங்க. அப்போ தான் லின் ஒன்று சொல்கிறாங்க, ஒரு முறை இதே மாதிரி தான் மழை அடிச்சுது, அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு நான் ஒரு டைம் வந்திருந்தேன், உன்னை பார்த்தேன், உங்கள் அப்போட ட்ரெஸ் எனக்கு நீ கொடுத்த எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ இந்த டவலை வச்சுக்கோ ரொம்ப மழை வருதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நேராக கொண்டு போய் வீட்டில் ஜியாங்க இறக்கி விடுறாங்க. தன் பொண்ணு இன்னும் வரலையுன்னு சொல்லிட்டு பெத்த தக்கப்ப பதட்டப்படாமல் இருப்பாங்களா, லின்னை பார்த்துட்டு ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீங்கள் ஜியாவை பற்றி கவலைப்படாதீங்க, ஜியாங்க நான் எப்போ பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. லின் போனதுக்கு அப்புறமாக ஜியாங்கு கிட்ட அவங்க அப்பா பேசுகிறாங்க, ஏன் எனக்கு லின் உன் மேலே ஒரு க்ரஷ் இருக்கிற மாதிரியே பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது, இது என்னோட தப்பா இல்லை உண்மையிலேயே அவன் உன்னை விரும்புறானா அப்படின்னு கேட்டுடுறாங்க. இதை பாருங்கப்பா அப்படி ஏதாவது இருந்து நீங்கள் அவர்கிட்டே கேட்டுக்கோங்க, எங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ ஜியாங்கோட அப்பா தெளிவாக சொல்லிடுறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு உலகத்தை சேர்ந்தவங்க, அப்படியே இருங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வரைக்கும் ஓகே, அதுக்கு மேலே எதுவும் போயிடக்கூடாதுங்கிறாங்க. ஜியாங் ஒரு வேலை நான் அவர் கூட இருந்தால் தான் சந்தோஷமா இருப்பேன்னா அதையும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ இவருக்கு செம ஷாக் ஆயிடுது. இதை பாரு, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும், நீ தயவு செஞ்சு லினுக்கு தப்பான சிக்னல் கொடுத்துடாத, நீ விளையாட்டுக்கு கிண்டலுக்கு பண்ண போய் அதை அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டு அவன் ரொம்ப ப்ரோஆக்டிவ், அது கடைசியில் உனக்கே பிரச்சனையா வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜியாங்கோட மனசுல ஃபுல்லா பேம்பரிங் பண்ணிட்டே இருப்பார் இல்லையா லின்னு, அங்கே மலையிலேருந்து கூப்பிட்டு வந்தது சாப்பாடு வாங்கி கொடுத்தது இதெல்லாமே தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ப்ளீஸ்ப்பா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்தது கம்பெனிலிருந்து வெளியே வர்ற சமயத்தில் ஜியாங்க லின் பார்க்குறாங்க, இது கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க, இது ரொம்ப லிமிடெட் எடிஷன் ஆச்சு அப்படிங்கிறப்ப உனக்காக நான் கடல் கடந்து கூடப்போ என்ன வேணா கொண்டு வருவேன் ரொம்ப டைலாக்காக பேசுகிறாங்க. லின்னை பார்த்துட்டு டூ ரிசைன் பண்ணிட்டு, ஆனால் அவர் ரிசைன் பண்ணது ஏதோ பாசாங்க பண்ண மாதிரி தான் தெரியுது. இவ்வளோ பெரிய கம்பெனியை விட்டுட்டு அவள் வெளியே போகிறா அப்படின்னா அது முட்டாள்தனமான முடிவாக தெரியுது. நீ அவ்வளோ கிளாஸ்மேட் ஆச்சே, ஹெல்ப் பண்ணிக்குவீங்களா அப்படிங்கிறாங்க. இதை பாரு அன்றைக்கு ஒரு டைம் நான் பண்ணேன், ஆனால் அதுக்காக அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன், இதை பற்றியே ஜியாங் நீ பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்தது தான் ரிசைன் பண்ணது எல்லாத்தையுமே தான் ஃப்ரெண்டான மெர்சிக்கிட்ட சொல்கிறாங்க. ஏண்டி இன்கம் இல்லை, இன்சூரன்ஸ் கட்ட வேண்டாம், எல்லாம் ஓகே தான், ஆனால் பசிக்குமே ரெண்ட் கொடுக்கணுமே அப்படிங்கிறாங்க. நான் பசிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரெண்ட் கொடுக்குறதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெர்சியோட லவ்வர் ட்ராக்கை எடுக்கிறாங்க. அதாவது பாய் ஃப்ரெண்டு கொண்டு நிறைய பிரச்சனை அப்படிங்கிறாங்க. என்ன அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டானா, அவன் எல்லாத்தையும் சொன்னானே என்னை ஃபாலோ பண்ண அதை சொன்னானா அப்படின்னு கேட்குறப்போ, உன்னை ஃபாலோ பண்ணானா அவன் உன்னை பிடிச்சி போய் உன் பாதுகாப்புக்காக ஃபாலோ பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. இப்போ மெர்சி நான் ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன் டூ, அதுக்கு நீ ஆன்சர் பண்ணு. ஒன்று ஒருத்தன் நம்மளை உயிர் உயிருன்னு சொல்கிறான், அவனை நல்லா பார்த்துக்குவேன், நீ தான் என்னோட உலகம் உலகம்னு சொல்கிறான், என்னை நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு சொல்கிறவங்க கிட்ட 10 பைசா கூட இல்லை, அதுக்காக அவன் ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்லை, என்னை நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறது இல்லை. ஆனால் அது இன்னொருத்தர் இருக்கான், என்னை நல்லா பார்த்துக்கிறான், உன நல்லா நான் பார்த்துக்கிறேன், நான் மேலே உயிரியே வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறதே கிடையாது. ஆனால் அவன் கூட இருக்கிறப்ப நான் சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. அப்போது நீ இந்த ரெண்டு பர்சனில் யாரை சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ டூ சாதாரணமாக யார் மேலே எனக்கு காதல் இருக்கோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் உன்ன மாதிரி கிடையாது, நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படிங்கிறப்போ ஷாங் ஃபோன் பண்ணுறாங்க மெர்சிக்கு.
ஃபோன் பண்ணிவிட்டு உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. டூக்கிட்ட வந்து தயவு செஞ்சு இதையும் பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடாதேன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பயம் இருக்குது, பொய் ஏண்டி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் தயவுசெய்து அவங்ககிட்ட சொல்லிடாத, அவன் தப்பு நினைக்க மாட்டான் பட் எதுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் டூ கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீயா உன் பாய் ஃப்ரெண்டான்னு வந்தால் நான் ஃப்ரெண்டான உன்னை விட உன் பாய் ஃப்ரெண்டு கூட தான் நிற்பேன், ஏன்னா அவன் நல்லவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் கண்டுக்கா மெர்சி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டூ நினைப்பாங்க. அதுக்கு சம்மந்தமாக நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்து டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி பில்டிங் எம்டியாக இருக்கணும் இல்லையா ரெண்ட் எடுக்கு அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஆஃபீஸில் இருக்கிற லீக்கு கடைசியில் அவளே மெசேஜ் பண்ணி இந்த முறையும் நீ என்கிட்ட சொல்லாமே போயிட்டேன், நான் உன்னை டின்னருக்கு இன்வைட் பண்ணுறவா அப்படிங்கிறாங்க. அந்த மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறமாக அவாய்ட் பண்ண முடியல. ஸோ அவங்க எப்போவுமே உட்காந்து சாப்பிட்ற அதே ஹோட்டலுக்கு போய் உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த முறை ஆர்டர் பண்ணுறப்போ டூ என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவரோட பவுலில் கோரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் போடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ சொல்லு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கல, ரிசைன் பண்ணிட்டேன், நான் வந்து ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கன்னா நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இவர் சிரிச்சிடுறாரு, என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. வேண்டாம் வேண்டாம், நீங்கள் எனக்கு பண்ண ஹெல்ப் வரைக்குமே போதும், நான் என்னோட சொந்த கல்யாணம் நின்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பட் லீ இருந்துட்டு பிஸ்னஸ் எல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லாமான்னு ஆரம்பிக்கிறதுக்கு மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு தெரியும், 10,000 பேர் பிஸ்னஸ் பண்ணால் அதில் 2 பேர் தான் ஜெயிப்பாங்க, அந்த 2 பேரும் சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்தால் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியும், பட் அதை பற்றி கவலைப்படல, என்னோட சொந்த காலை நிற்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஹெல்ப் வேணா கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறதோட அடுத்தது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இடத்த தேடி அலையிறாங்க. ஆக்சுவலி உங்கள் டிசைனர் தானே இல்லைங்களா, ஸோ ஸ்டூடியோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான இடத்து கலைஞ்சிட்டு இருப்பாங்க. செம்மையாக டயர்டாயிட்டு வந்து வீட்டில் உட்கார்றப்போ மெர்சி சொல்கிறாங்க, இதை பாரு ரொம்ப சிம்பிள், உங்ககிட்ட பணம் இருந்தால் எங்கிட்ட கொடு, இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம், சம்பாதிக்கலாங்கிறாங்க, அது நீ ஏன் வச்சுக்கோமா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொந்தமாக ஸ்டூடியோ ஆரம்பிக்கிறதுக்கான இடத்த தேடி அலைஞ்சிட்ருக்கிறப்போ எதிர்ச்சியாக அவங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறாங்க போல இருக்கு. ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு சாப்பிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் நீ என்ன பண்ணுற நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டுக்கிறதுக்கு, இந்த மாதிரி நான் அப்ராட் போக போகிறேன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க நான் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், ஒரு ஸ்டூடியோ வைக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு, வா சூப்பரான விஷயமா இருக்கே, நானும் ஸ்டுடியோ வச்சுருந்தேன், லீஸுக்கு எடுத்திருந்தேன், இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு லீஸ்க்கான அக்ரிமெண்ட் இருக்குது, பட் அதுக்குள்ளே எனக்கு ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருது, அப்ராட் போனதுக்கு அப்புறமாக என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. டூக்குன்னா சந்தோஷம் தாங்கலை, ஓகே என்ன ரெண்ட் அப்படின்னு கேட்குறப்போ, ரெண்டெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கண்டிப்பாக நீ ரொம்ப எஃபிஷியன்ஸான பொண்ணு, நல்லா வருவேன், இந்த லீஸ் பீரியட் முடிகிற வரைக்கும் எனக்கு ரெண்டெல்லாம் கொடுக்கணும், நீயே வச்சுக்கோ, நான் அப்ராட் போகிறேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது நினைக்காது, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்ன ஹெல்ப் வேணும் எனக்கு கால் பண்ண அவங்க மூலமா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. நீ எனக்கு இந்த இடத்த கொடுத்ததே பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறதோட அடுத்த நாள் அசிஸ்டன்ட் போய் லீ கிட்ட இன்னைக்கு ஒரு பாதி நாள் லீவ் வேணும்னு கேட்குறப்ப அவர் கண்ணா பின்னன்னு திட்டுறாரு. இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, முடியாதுங்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டு சொன்னோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான், ஸ்டுடியோ ஓப்பனுக்கு போகணும், அவங்க பேர் டூன்னு சொன்னதும் லீக்கு சே இங்க ஸ்ட்ரிக்டெல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மெர்சியும் போகிறாங்க, பொக்கையெல்லாம் கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் அதாவது பாய் ஃப்ரெண்டும் வராங்க, பட் முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க. மெர்சி கிட்ட டூ கூட சொல்லி பார்க்குறாங்க, இதை பாரு யார் வேணா இங்கே வருவாங்க, எல்லாரும் எனக்கு வேணும், நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ண, ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கே அப்படிங்கிறாங்க. ஸோ பாய் ஃப்ரெண்டும் மெர்சி கிட்டே எவ்வளவோ பேச்சப்பாக ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்க ஒன்றுத்துக்கும் முகம் கொடுக்குற மாதிரி இல்லை. கடைசியில் நிறைய பொக்கேஸாக வருது, யார் இது அனுப்பிச்சாங்கன்னே தெரியாமல் பார்த்துக்கிட்டே டூ நிற்கிறப்போ மேலே யாருக்காவது க்ரஷ் லவ் ஏதாவது இருக்கான்னு மெர்சி கேட்குறாங்க. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ யாரோ மெசேஜ் பண்ணுறாங்க. இவங்க மெர்சி எட்டி பார்க்குறப்போ அந்த பக்கம் போடின்னு சொல்கிறாங்க. மெசேஜ் பண்ணுறது வேற யாருமே இல்லை, நம்ம லீ தான், இதில் லீ தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருது. அடுத்தது ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் டூக்கு வருதுங்க. 2 பேர் உட்காந்து எங்களோட வீட்டை வந்து ரெனவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் ஆஃபீஸில் ஆட்களே இல்லை அப்படிங்கிறப்ப, இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் ஆட்கள் வந்து ரெக்குயர்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு டூ ரொம்ப எக்ஸைட்டாக பேசுகிறாங்க. நீங்கள் புது வீடை வந்துட்டு டிசைன் பண்ண போறீங்க, இல்லை பழைய வீடை ரெனோவேட் பண்ணி டிசைன் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பழைய வீடு தான், ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்து நான் உங்களுக்கு ஆஃபர்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க டூ. ஸோ அந்த அம்மா நேராக கையோடு கூட்டிகிட்டு போய் பாத்ரூமை காட்டுறாங்க. அந்த பாத்ரூம் எல்லாம் அடைச்சி போய் நாரிட்டு இருக்கு. இந்த பாத்ரூமை தான் நாங்கள் டிசைன் பண்ணி ரெனோவேட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு டிசைனர் வேண்டாம் ஆண்டி, பிளம்பரை கூப்பிடுங்க, இல்லை கார்பரேஷன் ஆளுங்க கூப்பிடுங்க அப்படிங்கிறப்போ, சச்சா அப்படி இல்லை இல்லைம்மா நீதான் அதை பண்ணணும் அப்படிங்கிறப்போ, சரி ஃபஸ்ட்டு வேலை ஆச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ சமய பசிக்குது போல இருக்கு, நம்மளுக்கு பசிக்குதுங்கிற எண்ணம் வர்றப்போ யாராவது சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் மெர்சி சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. சாப்பிட்லான்னு போகிறப்போ நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லாத, ஷாங்குக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த சாப்பாடு தொடாமல் அப்படியே வச்சிடறாங்க. மெர்சி ஏண்டின்னு கேட்குறப்போ, எண்ட் ஆஃப் த டே நான் இப்போவும் உன் பாய் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஷாங் வாங்கிட்டு வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது அந்த பாத்ரூம் எல்லாத்தையும் ரெனவேட் பண்ணி முடிச்சிட்டேன், இதெல்லாம் நான் மாற்றிருக்கேன், இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கேன், நாள் வச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் பணத்தை கொடுத்துடுறாங்க, பெரிய அமௌண்ட்டாக இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் இல்லையா, ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்து தன் ஃப்ரெண்டு கிட்ட பேசலான்னு வர்றப்போ மெர்சி வீட்டில் இல்லை, அப்போ இவங்களுக்கு ஒரு கால் வருது, இவங்க ஆஃபீஸ்லேருந்து தான்,
பதறி அடிச்சு ஓடி போய் பார்த்தா அந்த அம்மா இப்போ ஒர்க் கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த பாத்ரூமை ரெனவேட் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க, என்னோட நகையா காணும் இதான் திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நான் திருடலான்ட்டின் அப்படிலாம் பண்ணுறவ கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. அவங்க அடிக்க வர்ற சமயத்தில் லைட்டாக டூ தள்ளுறப்ப அந்த ஆண்டி போய் கீழே விழுந்துடுறாங்க. போட்டு முடிய போட்டு நம்ம டூவை பிச்சு பராண்டிடுறாங்க. போலீஸ் வரைக்கும் கேஸ் போகுது. முகத்துல காயத்தோட டூ நிற்கிறாங்க. போலீஸும் கேட்குறாங்க, நான் எதுவும் பண்ணலை நம்புங்க அப்படிங்கிறப்போ அந்த லேடி இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அம்மா அப்பா இல்லாமல் இருக்கா, எங்கே இருக்கா, இவ்வளோ காஸ்ட்லியாக துணிமணி போடுறான், எத்தனை பேரை கையில் போட்டுரு போகலாம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. போலீஸ் இது எல்லாத்தையும் நீ பேசாதம்மா, என்ன நடந்ததோ அதை மட்டும் பேசுங்கிறாங்க. அந்த லேடி சொல்கிறது என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு ரெண்டு நாளும் யாரும் வரல, இவன் மட்டும்தான் பாத்ரூம் ரெனவேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தா, ஸோ இவ தான் திருடி இருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் இருந்துட்டு உங்கள் அம்மா அப்பா கார்டியன் யாராவது இருந்தால் கூப்பிடுமா, அப்போ தான் உன்னை வெளியவே விட முடியும், ஜாமீன்ல அப்படிங்கிறாங்க. ஸோ அம்மா அப்பா கூப்பிட்டு பார்க்குறப்போ அவங்க காலை எடுக்கிறதில்ல, வேற வழி இல்லாமல் லீக்கு கால் பண்ணுறாங்க. லீ அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்த்தா முகத்தில் காயும், உதட்டிக்கிட்ட ரத்தம் வருது. இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கிறப்போ இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு விஷயமும் யாருக்கும், அது முக்கியமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை, அவங்களுக்கு சுச்சுவேஷன் புரிஞ்சிருந்தும் நம்ம ட்ரபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. உடனே லீ தான் பக்கத்தில் இருக்கிற பர்சன் கிட்ட, என்ன பிரச்சனை தெரியாது, எல்லாமே உடனே முடிஞ்சாகணும், இவளுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும், அவளை இப்போ இருந்து இங்கே கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ ஃபார்மாலிட்டிஸை பார்க்கறதுக்கு அவங்களும் போயிடுறாங்க. கைத்தாங்களும் கூப்பிட்டு வரப்போ செமையா நடுங்குறாங்க. டூ தான் கோட்டையும் எடுத்து மேலே போத்தி விட்டு அப்படியே ஹக் பண்ணி அங்கிருந்து கூப்பிட்டு போறாங்க. அந்த லேடி பார்த்துட்டு, இவ எதுக்கு போறா, இவ எப்படி போகல, இவளை யாரு விட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து சொல்றாங்க, தயவுசெய்து வாய மூடு, நம்மளோட நகை கிடைச்சிருச்சு, நம்ம வீட்லயே தான் இருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. லீ வந்து டூவை காரில் கூப்பிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமாங்க காரை நிறுத்திட்டு மருந்து போடுறப்போ நானே போட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் பேசாமல் இரு, ஓவரா பண்ணாதேன்னு சொல்லிட்டு இவரே போட்டு விடுறாரு. பேண்டேஜெலாம் போட்டதுக்கு அப்புறமாக, பிஸ்னஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. டூக்கு உடனே கோவம் வந்துடுது, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, மிகப்பெரிய ஹெல்ப், அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா உடனே வந்து இதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன்னு சொல்லாதீங்க, நான் ஒரு விஷயத்த அட்டம் பண்ணிருக்கேன், அதுல நான் சக்சஸும் ஆயிருக்கேன், என்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, கவலையப்படாதீங்க, பின்னால இதே மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு வரலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இல்லை என்ன உங்கள் ஆஃபீஸ் ஏதாவது டிசைன் பண்ணணும் ரெனவேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கிட்டயே வாங்க, பெஸ்ட்டான டிஸ்கவுண்ட்டில் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க. லீக்குனா நேரம் டீ நேரம், இருந்தாலும் உனக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் இன்னும் கூட கொஞ்சம் நெருக்கான மாதிரி காட்டுறாங்க. லீக்கு டூவை ரொம்ப அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்குது. இதோட இங்கே எபிசோடு முடியுதுங்க. அடுத்த நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண போறேன், பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.